You are my hero, you are my superstar, my guiding light, you are my everything, you are Muhammad, peace be upon him. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தெரிந்தது? கதீஜா அவர்களுடைய அக்கா ஒரு மந்தை வைத்திருந்தார்கள். அது ஒட்டக மந்தை. அதை பராமரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நியமித்தார்கள். அந்த மந்தையை மக்காவிற்கு வெளியே கொண்டு சென்று மேய்ப்பதற்காக இரண்டு நபர்களை வேலைக்கு வைத்திருந்தார்கள். இன்னொருவர் யார் என்று தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இளைஞரும் வேலைக்கு இருந்தார்கள். அந்த மந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்த்து முடித்தார்கள். இப்போது அவர்கள் இருவரும் மீண்டும் நகரத்திற்கு சென்று தங்களுடைய சம்பளங்களை பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போது 23 அல்லது 24 வயது இருக்கும். அவருடன் இருந்த இளைஞர் கூறினார், வேலை முடிச்சாச்சு, சரி வா, போய் நம்மளுடைய சம்பளத்தை கதீஜாவின் அக்காவிடமிருந்து வாங்கி விடுவோம் என்று கூப்பிட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பதிலா நீயே ஏன் போய் வாங்கக்கூடாது, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு என்று கூறினார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பெண்ணாக இருப்பதனால். பிறகு அந்த இளைஞர் கதீஜா அவர்களுடைய அக்காவிடம் சொல்லும் போது அவர்களுடைய வீட்டில் கதீஜா ரதியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அவர் தன்னுடைய சம்பளத்தையும் கேட்டார். அதற்கு கதீஜா அவர்கள், முகமது எங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கும் சம்பளத்தில் பாதி கொடுக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார்கள். அவர் உங்களிடம் வந்து கேட்பதற்கு ரொம்ப வெட்கப்படுகிறார் என்று கூறினார். இதை கேட்ட கதீஜா அவர்களின் அக்கா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வெட்கம் உள்ள, கண்ணியம் உள்ள, மரியாதைக்குரிய, ஒழுக்கத்தை பேணக்கூடிய நபரை நான் பார்த்ததில்லை என்று கூறினார்கள். ஏனென்றால் நபியுடன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண்ணாகவும் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடன் பேசும் போது நபி தனது பார்வையை தாழ்த்தியிருக்கிறார், நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். இது எல்லாம் வைத்து அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை அறிவித்தவர் கூறுகிறார், இதுதான் கதீஜா ரழியல்லாஹு அவர்கள் முதல் முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி ஒருவர் புகழ கேட்கிறார்கள். எல்லா மனிதர்கள் மாதிரியும் ஒருவர் இப்படி புகழப்பட்டால் நமது மனிதர்க்குள் அவர்களை பற்றின நல்லெண்ணம் வந்துவிடும். இந்த மாதிரி ஒரு கண்ணியமான முறையில் ஒருத்தர் புகழப்பட்டார். பிறகு அதே வருட கடைசியில் கதீஜா ரழியல்லாஹு அவர்களுடைய வியாபார வண்டிகளை சிரியாவிற்கு அனுப்ப வேண்டி வந்தது. அவர்களுக்கு நிறைய செல்வம் இருந்தது. அவர்கள் பெண்ணாக இருப்பதால் கதீஜா அவர்கள் இதை செய்யாமல் ஒவ்வொரு முறையும் ஒரு வியாபாரியை வைத்தே செய்வார்கள். அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இவ்வளவு புகழப்படுவதை கேட்ட பிறகு ஏன் நான் இவரை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற முடிவை செய்தார்கள். அதனால் அவருக்கு ஒரு செய்தி அனுப்பி நீங்கள் ஏன் என்னுடைய வியாபாரத்தின் பொறுப்பை ஏற்க கூடாது என்று அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடம் சென்றார்கள். என்னுடைய சிறிய தந்தையே, கதீஜா அவர்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை செய்ய சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கூறினார், எனது மகனே, கதீஜா ஒரு பணக்கார பெண் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் தயவு செய்து நீ முடியாது என்று கூறிவிடாதே. இப்போது நீ செய்யும் வேலையை விட இது மிகவும் சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் நீ நல்ல செல்வத்தை பெறலாம். அல்லாஹ் உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று அறிவுரை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். மேலும் கதீஜா அவர்கள் தங்களுடைய பணிப்பெண் ஒருவரையும் நபி அவர்களுடன் புஸ்ரா எனும் நகரத்திற்கு அனுப்பினார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் பொதுவாக மேசரா என்று கூறப்படுகிறது. பிறகு புஸ்ராவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். திரும்பி வந்த பிறகு மைசரா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பொறுப்பாக பொருட்களை பேணி நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதை கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு, அரபியில் அல்ஆப் என்று சொல்லப்படும், அப்படி என்றால் பல மடங்கு என்று அர்த்தம். அவருக்கு முன்னால் யாரும் இந்த அளவிற்கு லாபத்தை ஈட்டியது கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கதீஜா ரழியல்லாஹு அவர்கள் வைத்திருந்த மரியாதையை இன்னும் கூட்டியது. பிறகு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்ய விரும்பினார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு பெண் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு விரும்ப மாட்டார்கள்? திருமணத்திற்கான விருப்பம் எப்படி வந்தது என்பதில் நிறைய கருத்துகள் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் ஒரு விஷயம் ஒத்துப்போகிறது. கதீஜா அவர்கள் தான் முதலில் திருமணத்திற்கான விருப்பத்தை தெரிவித்தார்கள். ஒரு அறிவிப்பில் கதீஜா அவர்கள் தங்களுடைய ஒரு வயதான வேலைக்கார பெண் நஃபீசாவை அனுப்பியதாக கூறப்படுகிறது. கதீஜா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்ய விருப்பம் இருப்பதாக கூறினார்கள். அதற்கு நஃபீசா, என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் இதற்காக ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி நபி அவர்களை சந்தித்தார்கள். அவர்கள் ஒரு வயதான பெண். அவர்கள் கேட்டார்கள், ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஏன் திருமணம் முடிக்க கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், யார் என்னை திருமணம் முடிப்பார், நான் ஒரு அனாதை, குரேஷிகளில் ஒரு ஏழை என்று கூறினார்கள். நான் ஒரு ஏழை, ஒரு அனாதை, என்னை யார் திருமணம் முடிப்பார்கள்? அதற்கு நஃபீசா கூறினார்கள், கதீஜா உன்னை திருமணம் முடிக்க விரும்பினால் என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் கதீஜா என்னை அனுப்பினார்கள் என்று கூறவில்லை. என்னுடைய முதலாளி கதீஜா அவர்கள் உன்னை திருமணம் செய்ய
விரும்பினால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், எதற்காக என்னை அவர்கள் விரும்ப போகிறார்கள்? இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறவில்லை, மாறாக ஏன் அவர்கள் என்னை திருமணம் செய்ய விரும்ப வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அதனால் அவருக்கு விருப்பம் இருக்கிறது என்ற செய்தி நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் இல்லை, எனக்கு அவர்கள் மீது விருப்பம் இல்லை என்று தெரியப்படுத்தவில்லை, மாறாக யோசிக்கிறார்கள், ஏன் என்னை போன்ற ஒருவரை அவர்கள் விரும்ப வேண்டும்? ஏனென்றால் நபி அவர்கள் தன்னை ஒரு குறைந்த செல்வாக்குடைய நபராகவே கருதினார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அவர்தான் ஒரு நாள் ரசூலுல்லாஹாக ஆக போகிறார். பிறகு நபீசா கதீஜா அவர்களிடம் திரும்பி சென்று செய்தியை கூறி அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள். இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார், திருமணம் சஃபர் மாதத்தில் நடைபெற்றது. புஸ்ராவில் இருந்து அவர்கள் திரும்பி வந்த 3 மாதங்களுக்கு பிறகு. இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் கூறுகிறார்கள், அந்த தருணத்தில் கதீஜா அவர்களுடைய தந்தை இறந்திருந்தார். ஆகையால் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அம்ரு பின் அஸ்அத் அவர்களுடைய வழியாக ஆனார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபு தாலிப் வந்தார். அபு தாலிப் குத்பா உரையை ஆரம்பித்தார். அபு தாலிப் சொன்ன உரை ஆரம்ப காலத்தில் இருந்த புத்தகங்களில் பதியப்பட்டுள்ளது. அவர் முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து தொடங்கினார். பிறகு குரேஷிகளுடைய தலைமுறையை பற்றியும் கூறினார். இதைதான் அவர்கள் அதிகமாக பேசுவார்கள், நாங்கள் தான் இப்ராஹிம் இஸ்மாயில் உடைய கண்ணியமான சந்ததியினர்கள், அல்லாஹ் எங்களுக்கு இதை இதை கொடுத்திருக்கிறான், இப்படிப்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான், காபாவுடைய பொறுப்பாளர்களாக எங்களை ஆக்கியிருக்கிறான், மேலும் அல்லாஹ் எங்களுக்கு மக்காவின் மக்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், மேலும் என்னுடைய சகோதரனின் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குணத்தாலும் தன்னுடைய கண்ணியத்தாலும் தன்னுடைய வம்சாவளியாலும் மக்காவில் உள்ள எந்த இளைஞரோடும் ஒப்பிட முடியாதவர், மேலும் அவர் உங்களுடைய கண்ணியமான பெண் கண்ணியமான மகளுக்கு 12 வெள்ளிக்காசுகளை மகராக கொடுத்து திருமணத்தை முன்வைக்கிறார். இப்படி அபு தாலிப் உரையை நிகழ்த்தினார். இதன் பிறகு அம்ர் அதாவது கதீஜாவின் தந்தையின் சகோதரர் எழுந்து நின்று, இந்த இளைஞரை நாங்கள் மறுக்க முடியாது, அதனால் உங்களது அழைப்பை ஏற்கிறோம் என்று கூறினார். அதே போல திருமணமும் நடைபெற்றது. கதீஜா ரதியல்லாஹு அவர்களுக்கு எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கிறது. அவர்கள் தான் முதன் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தவுடன் அவரை அரவணைத்தார்கள். அவர்கள் தான் இதை பற்றி தெரிந்த ஒருவரிடம் கூட்டிச் செல்வோம் என்று கூறி பரகா இப்னு நௌஃபரிடம் நபியை கூட்டிச் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை மக்காவில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரதியல்லாஹு அவர்களிடம் வந்து, கதீஜாவே இதோ ஜிப்ரீல் என்றார்கள். மேலும் நபி கூறினார், இதோ ஜிப்ரீல், அவர் அல்லாஹ் உன் மீது கூறிய சலாமை தெரிவிக்க வந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் சலாமை தெரிவிக்க வந்திருக்கிறார். மேலும் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய வீட்டிற்கான நற்செய்தியும் கூறுகிறார். அங்கு உனக்கு எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, அந்த வீடு எப்போதும் அமைதியாக இருக்கும். அதற்கு கதீஜா அவர்கள் பதில் கூறினார்கள், இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம், அல்லாஹ் தான் சாந்தியானவன், வ அலா ஜிப்ரீல அஸ்ஸலாம், மேலும் ஜிப்ரீல் மீது சாந்தி உண்டாகட்டும், வ அலைக யா ரசூலுல்லாஹ அஸ்ஸலாம், மேலும் உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். சரி, இதில் நாம் முன்னாடியே அறிந்தது போல் கதீஜா அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை திருமணம் ஆகியிருந்தது. முதல் திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு ஹாலா என்ற மகன் இருந்தார். இறுதியில் அவர் இஸ்லாமை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா ரதியல்லாஹு அவர்களும் குறைந்தபட்சம் 6 குழந்தைகளை பெற்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைத்து குழந்தைகளும் கதீஜா ரதியல்லாஹு அவர்களின் வழியே வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் குழந்தை, நாம் அனைவருக்கும் அவரது பெயர் தெரிய வேண்டும், அது அல் காசிம். அல் காசிம் ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய ஒரு வயதை அடைந்தார், அதாவது 6, 7, 8 வயது இருக்கும். பிறகு இறந்து விட்டார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், பாத்திமா அவர்களின் கடைசி மகள் ஆகிய 4 மகள்கள் பிறந்தார்கள். பிறகு அவருக்கு கதீஜா ரதியல்லாஹு அவர்களுடன் கடைசியாக ஒரு மகன் பிறந்தார், அப்துல்லா. அப்துல்லா குழந்தையாக இருந்த போதே இறந்து விட்டார். நபித்துவம் வந்த பிறகுதான் பிறந்தார், அதனால் அவர் ஒரு முஸ்லீமாக தான் இறந்தார். மேலும் அவரின் 4 மகள்கள் அனைவரும் பருவமடைந்து திருமணம் முடித்தார்கள். அதில் 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளிலேயே இறந்து போய்விட்டார்கள். 3 மகள்களை தங்களது கையாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்தார்கள். பாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு பிறகும் உயிர் வாழ்ந்தார்கள். பிறகு இப்ராஹிம் இருக்கிறார், ஆனால் இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கு பிறந்தவர் அல்ல, அவர்களுடைய அடிமைக்கு பிறந்தவர். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேறு எந்த மனைவியும் பிள்ளைகளை பெறவில்லை.